இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோலை சீச்சிட்டு இது போல் நீள வாக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுருங்க. இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை கை வச்சு இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை இதை கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. அந்த மசாலா வந்து அந்த பொட்டேட்டோவில் வந்து அது கோட்டிங் ஆகிறதுக்காக மட்டும்தான். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கடையில் நம்ம வந்து தயிர் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாங்க. தயிர் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். புளிப்பான தயிராக இருந்தாலும் ஓகே தான். இதில் வந்து காரத்துக்காக 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். காரம் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா தயிர் வந்து அந்த காரத்தை எடுத்துரும். கட்டி இல்லாமல் இதை வந்து நல்லா இது போல் கரைச்சி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் வந்து சேர்த்துருங்க. சேர்த்து விட்டுட்டு அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுட்டு இதை வந்து நல்லா இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இது போல் ஃப்ரை ஆகி வந்ததும் இதை எடுத்துடலாங்க. நம்ம டைரெக்டாக சேர்க்குறத விட ஒன்ஸ் நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து இன்னொரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுட்டு இதில் 10 பல் பூண்டு எடுத்து தோல் உரிச்சிட்டு நல்லா இது போல் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் இது போல் தட்டிட்டு சேர்க்கும் போது வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம், இந்த பூண்டு மட்டுமே போதும். அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுட்டு இந்த பூண்டை வந்து மெதுவாக நம்ம இதில் வந்து வறுத்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீள வாக்கெல்லாம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது போல் பொன்னிறமாக வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தயிர், அதை வந்து இதில் வந்து சேர்த்துடலாங்க. அந்த கிண்ணத்தில் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதை வந்து கழுவிட்டு நான் அதில் வந்து நான் சேர்த்துட்றேன். இந்த பொட்டேட்டோ கர்ட் கிரேவியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. அதனால் தண்ணி சேர்க்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு ஜாக்கிரதையாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்குல சேர்த்து நம்ம அதை வறுத்து தான் வச்சுருக்கோம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துருங்க. இப்போ இதை 10 நிமிஷம் அப்படியே நம்ம கொதிக்க விட்டோம்னா இது போல் வத்தி கொஞ்சம் அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதில் வந்து சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாங்க. குறைஞ்சது அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இது கொதிக்க விட்டாலே போதும். உருளைக்கிழங்கு நமக்கு ஆல்ரெடி அது வெந்து தான் இருக்குது. அதே மாதிரி உருளைக்கிழங்குல டக்குன்னு அந்த மசாலா வந்து உள்ளே வந்து சேர்ந்துடும். இது போல் ஒன்று சேர்ந்து வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோலேயே சந்திக்கலாம். நன்றி.